ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிபி டாக்ஸ் ஆன் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியன் பேட்டி எழுதிய லார்ட்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற போயம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். இவரோட ஃபுல் நேம் வந்து கிறிஸ்டின் எஃப் முரே பேட்டி. இவர் வந்து July 14, 1951 வந்து பார்ன் ஆகிறாரு. டெத் வந்து June 16, 2005. இவரோட 53 இயர்ஸில் வந்து இவர் வந்து இறந்துடுறாரு. சிக்காகோவில் தான் வந்து வாழ்கிறாங்க. இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னென்னா லார்ட்ஸ் ஒய்ஃப், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த போயம் தான். இந்த போயம்க்கான இன்ஸ்பிரேஷன் வந்து ஆத்தருக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பைபிளில் இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் ஆர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து லாட்டோட ஒய்ஃபை வந்து டிஸ்ஒபீடியன்ட் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டிஸ்ஒபீடியன்ட் உமன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லாட் வந்து கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு நாள் கடவுளோட ஏஞ்சல்ஸ் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய சிட்டி வந்து அழிய போகுது. அந்த என்ன சிட்டி நேம் வந்து சோடம் ஆர் கோபாராப், இதை அவங்க இருக்கக்கூடிய சிட்டி. இந்த சிட்டி வந்து அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இதை வந்து லாட் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் சொல்கிறாங்க. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்கன்னா, இந்த சிட்டி வந்து அழிய போகுது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்காம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து லாட் அவங்க ஒய்ஃப்கிட்டேயும் சொல்கிறாங்க. இவங்களும் அங்கே இருக்கக்கூடிய இவங்க திங்ஸ்லாம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது லாட்டோட ஒய்ஃப் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிறக்காக திரும்பிடுறாங்க. அந்த மொமெண்ட் வந்து இவங்க வந்து ஒரு பில்லராக வந்து மாறிடுறாங்க. பில்லர் ஆஃப் சால்ட்டாக வந்து அந்த இடத்துல மாறிடுறாங்க. அதனால இவங்களை வந்து டிஸ்ஒபீடியன்ட் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் ஆத்தர் வந்து இந்த போயம் வந்து எழுதுகிறாங்க. இந்த போயமோட ஓப்பனிங்கில் லாட் அண்ட் லாட்டோட ஒய்ஃப் இவங்களை பற்றி ஃபுல்லாகவே, இவங்களை பற்றி மட்டும்தான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்கள கம்பேர் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. லாட் வந்து நேஷனுக்காகவும் மற்ற லாட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளையும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லாட்டோட ஒய்ஃப் வந்து ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சதும் அவங்க சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிறது, குக்கிங் பண்ணுறது, மற்ற ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் வந்து அவங்க பிஸியாக இருக்காங்க. இந்த போயம் லைன்ஸில் சிட்டி ஆஃப் சின் அப்படின்னு வந்து ஒரு லைன் வரும். அந்த சிட்டி வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, சோடமார் கோபாராப், இந்த சிட்டி தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ லாட்டோட ஒய்ஃப் வந்து இப்போ என்னென்னா, அவங்க தான் அவங்களோட சில்ட்ரனை வந்து வளர்க்குறாங்க. இங்கே டு காட்ஸ் வந்து சொல்கிறாங்க, எதிர் பேல் ஆர் அடோனாய், எந்த காடாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு விமன் தான் வந்து அவங்க வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி குக்கிங் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து போயிட்டு சொல்கிறாங்க. காட் வந்து ஒரு நாள் அவங்க குழந்தைங்களை வந்து கொல்ல தான் போகிறாரு. அதாவது டெத் வந்து இருக்க தான் போகுது. இருந்தாலுமே அது டெத் வர வரைக்கும் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து போயிட்டு சொல்கிறாங்க. லாட்டோட ஒய்ஃபை சுற்றி இப்போ எந்த மாதிரியான நெய்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, மற்ற ரிலீஜியன்ஸை சேர்ந்த பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. பட் லாட் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து அவங்க கூடலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் லாட்டோட ஒய்ஃப் வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் தான் அவங்க வந்து அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறதா வந்து நம்ம போயிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போது லாட் என்ன பண்ணுறாருனா, அவர் ஃபுல்லாகவே வந்து காடை பற்றியே வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து சில்ட்ரனை வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்கள தூங்க வைக்கிறதுக்காக அந்த பெட்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே அனுப்பிட்டுருக்காங்க. இப்போது ஒரு நாள் மார்னிங் வந்து லாட் அவங்க ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்கிறாருனா, கடவுள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாரு, இந்த இடத்த வந்து அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே லாட்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் வந்து ஒரு லேம்ப் இருக்குது, அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப சைலண்ட் ஆகி அந்த பிளேஸை விட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அந்த இடம்தான் வந்து டெஸ்ட்ராய் ஆக போகுது இல்லையா. ஸோ அங்கே இருந்து அவங்க வெளியே கிளம்பணும். அதுக்காக திங்ஸ்லாம் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. அவங்க சில்ட்ரன்ஸையும் வந்து அதுக்காக ரெடி பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டக்குன்னு வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து அவங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது. அதை வந்து அவங்க அதோட தலையில் வந்து இவங்க கையை வச்சு அப்படியே தடவி விடுறாங்க. லாட்டோட ஒய்ஃப் கண்ணில் வந்து கண்ணீர் அப்படியே ததுமி நிற்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அனிமல்ஸ்னால் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. இந்த அனிமல்ஸ்க்கு இவங்க வந்து ஒரு குட் பாய் சொல்கிற மாதிரி தான் இதை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அவங்க நெய்பர்ஸை வந்து அப்படியே சோகமாக பார்க்குறாங்க. என்னென்னா, ஒரு டைமில் இவங்க ப்ரெக்னென்ட் டைமில் ஃபுல்லாக இவங்க ஹெல்த்து கேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டது நெய்பர்ஸ் தான்.
இப்போ இவங்களை விட்டு நம்ம வந்து பிரிஞ்சு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சோகத்தில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அதை வந்து வெளியே பாய் நான் இந்த மாதிரி போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இவங்க தான் இவங்களாம் அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே அந்த பிளேஸை விட்டு அவங்க கிளம்புறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற எல்லாருமே நம்மளை மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம லைஃப்பை மட்டும் வாழாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் அவங்க எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடவுளையும் வந்து நினைக்கணும். இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டிஷனில் தான் இப்போ வந்து யார் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னா, ஆட்டோட ஒய்ஃப் வந்து இருக்காங்க அப்படின்னு போயிட்டு சொல்கிறாங்க. இப்போது அந்த பிளேஸை விட்டு இவங்கெல்லாம் மூவ் ஆகிட்ருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் கடவுளே இவங்க நினச்சிட்ருக்கும்போது தனக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமன் குவாலிட்டி வந்து வெளியே வந்துடுது. அந்த ஒரு செகண்ட் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மவுண்டெயின் டாப்பில் இருக்கிறாங்க லாட்டோட ஒய்ஃப். இப்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம், நம்மளை நம்ம கூட இருந்த அந்த சிட்டி பீப்புள்ஸ் நெய்பர்ஸ் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன ஆகுது அப்படின்னு வந்து திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஒரே ஒரு செயல் தான் வந்து கடைசியில் ஒரு பாவமாக முடிஞ்சிருது. இவங்க வந்து பில்லர் ஆஃப் சால்ட்டாக வந்து மாறிடுறாங்க. இதோட அந்த போயம் முடியுது. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ புரிஞ்சிருக்கோ நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.